நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான சனிப்பயிற்சி பலன்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சனிப்பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சி என்றால் என்னென்னு தெரிஞ்சுப்போம் நவ கிரகங்களில் அவரவர்களின் கர்ம வினைக்கேற்ப சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படக்கூடியவர் சனிதேவர் ஆவார் அவர் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் அளவு இரண்டரை வருடம் ஆகும் அந்த இரண்டரை வருடம் முழுவதும் சனிதேவர் தான் நின்ற ராசியிலிருந்து தனது சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவர் ஆவார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் நிகழும் மங்களகரமான விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது சனிதேவர் திதியில் சூரியனின் நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணியளவில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியடைகிறார் சனிதேவர் மகர ராசியான தனது ஆட்சி வீட்டில் நின்று தான் நின்ற நிலைக்கு ஏற்ப பல சுப பலன்களையும் இனி வருகின்ற இரண்டரை வருடம் அளிக்க உள்ளார் சரி நேர்களே கும்பராசிக்கான சனி பயிற்சி பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கும் திறமை கொண்ட கும்பராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு அயன சயன போகஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய உள்ளார் சனி தான் இருக்கும் வீட்டிலிருந்து மூன்றாம் பார்வையாக தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக ரணருண ரோகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கின்றார் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும் நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் மேம்படும் உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்துக்களை பகிரும்போது சிந்தித்து செயல்படவும் உலக வாழ்க்கை பற்றிய புதிய பரிமாணத்தை உணர்வீர்கள் சிலருடைய அறிமுகம் மாற்றமான சூழலை ஏற்படுத்தும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சில தடைகளுக்கு பின் சாதகமாக அமையும் பணியில் பொறுப்புகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கும் மற்றவர்களின் உதவிகளை எதிர்பார்க்காமல் இருப்பது நன்மையளிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தாரிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பேச்சுகளில் சினம் கொண்ட வார்த்தைகளை தவிர்க்கவும் குடும்ப ரகசியங்களை எவரிடமும் பகிர வேண்டாம் கணவரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் மாணவர்களுக்கு பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் அன்றாடம் நடத்தும் பாடங்களை அன்றைய தினத்தில் எழுதி பார்ப்பது நல்லது கல்வி தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அகலும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்பட்டால் மேன்மையான சூழல் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கவும் சமூக சேவையில் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு அளிக்கவும் கலைஞர்களுக்கு கலைஞர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பொருளாதார வசதியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் உங்களின் முயற்சிகள் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு சாதகமாக அமையும் விவசாயிகளுக்கு விவசாயிகள் கால்நடைகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும் வேளாண்மை நிலங்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் தேடி வரும் வழிபாடு தேனியில் உள்ள குச்சனூர் சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு அதற்கு பின்புறம் உள்ள வடக்கு பார்த்த தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்ய நன்மைகள் பெருகும் சரி நேர்களே கும்ப ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் போன்று உங்கள் தின ராசி பலன்களையும் தெரிந்து கொள்ள விக்கிபீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி